ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். நம்மளோட பாவா லக்ஷ்மணன் சார் கிட்டத்தட்ட வந்து ஓல்டு ஆக்டர், அது மட்டும் இல்லாமல் காமெடியன் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து அவரோட பழைய காமெடிகள்லாம் பார்த்து யாருமே சிரிக்காத நபர்களே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்கள நம்மளுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். நம்ம வடிவேல் சார் நம்மளை கொண்டு எல்லா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூடயும் நடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு சரியான ஒரு காமெடியன் அப்படின்னா நம்மள பாவா லக்ஷ்மணன் சாரை சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக மார்க்கெட் அவுட் ஆகி நிறைய பட வாய்ப்புகள் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் இப்போ அவருக்கு சர்க்கரை நோய் ரொம்பவே வந்து அதிக லெவல் ஆகிட்டதுனால அவரோட கால் கட்டவரில் அகட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் வளம் வந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றத உங்களுக்கு ரொம்ப திக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். நான் பேசுறதை கேட்க ரெடியா, வாங்க இவங்க ட்ரால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாவா லக்ஷ்மணன் சார் நம்மளோட சரத்குமார் சார்கிட்ட இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வடிவேல் சார் எல்லாருக்கூடியுமே வந்து இந்த வாமா மின்னல் அப்படி காமெடி மூலமாக வந்து ரொம்பவே எல்லாருக்குமே வந்து சிதுவாயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவ்வளோ ஒரு பெரிய காமெடியான ஆக்டர் அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவருக்கு ரீசெண்டாக பட வாய்ப்புகள் எல்லாமே ரொம்பவே வந்து போயிடுச்சு. நிறைய நியூ ஆக்டர் காமெடியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓல்டு ஆக்டர் எல்லாருக்குமே வந்து கிட்டத்தட்ட வேறு வேலையை தேடிக்கிட்டு போயிட்டாங்க. பாதி பேர் இறந்தும் போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சமயத்தில் இப்போ 6 பேருக்கு மேலே கிட்டத்தட்ட வந்து உடல்நலம் குறைவாமல் சரியில்லாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துக்க யாருமே ஆள் இல்லாமையும் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ நம்மளோட பாவா லக்ஷ்மணன் சாருக்கு சுகர் ரொம்பவே வந்து அதிகமாகிட்ட காரணத்தினால அவரோட கால் கட்டவரில் கண்டிப்பாக அறுவை சிகிச்சை பண்ணி அகற்றியே ஆகணும், இல்லை உயிருக்கே ஆபத்து அப்படின்ற லெவலுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் நம்மளோட பாவா லக்ஷ்மணன் சார் அவரோட கால் கட்டவரில் அகற்றிட்டாங்க அப்படின்ற நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாக வைரலாக போயிட்டுருக்கு. ரீசெண்டாக அவர் இதை பற்றி வந்து ஒரு இன்டர்வியூவிலும் யூடியூப்பில் கொடுத்துருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்குன்னு பார்த்துக்க யாருமே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மள மயில்சாமி அண்ணா இருந்திருந்தார், அவர் இருந்த வரைக்கும் எங்களுக்கு யாருமே பிரச்சனை இல்லை, எந்த உதவினாலும் அவரே பண்ணிட்டு இருந்தாரு. அவர் எப்போ இறந்தாரோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆதரவு விட்டு அனாதங்கியமெல்லாம் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, எங்கள் கூட நிறைய நடிச்சிருந்தாங்க செலிபிரிட்டிஸ், நம்ம வடிவேல் சார் கூட சொல்லிக்கலாம். நாங்கள் ஹெல்ப்னு போய் கேட்கும் போது ஒருத்தர் கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை, ஆஃபீஸ்க்கே வராதிங்க, ஏன் ஆஃபீஸ்க்கெலாம் வரீங்க அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்பவே அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. எந்த ரீசெண்டான படத்துலையுமே கூட எங்களை சேர்த்துக்கல அப்படின்ற மாதிரி நம்மளோட பாவா லக்ஷ்மணன் சார் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நான் எவ்வளோ சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு ரொம்பவே சொல்லவே அசிங்கமாக இருக்குது. ஒரு சுகர் மாத்திரை வாங்கிறதுக்கு கூட எங்ககிட்ட காசு கிடையாது. அந்தளவுக்கு நாங்கள் ரொம்பவே வந்து மோசமான சுச்சுவேஷனில் இருந்துக்கிட்டு இருக்கோம். நிறைய வந்து புது காமெடியன்ஸ் வந்ததுனால எங்களை சுத்தமாக மதிக்க மாட்டுறாங்க, எங்களோட மார்க்கெட்டே சுத்தமாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம பாவா லக்ஷ்மணன் சார் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுது பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த இன்டர்வியூ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வந்து மிக வேகமாக வைரலாகிட்டு இருக்கு அப்படின் சொல்லணும். நீங்கள் அதை பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவருக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் சொல்கிறா கைஸ். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.